ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் வந்து ஆயில் இன்டேக் எடுக்க சொல்லி நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். பட் யார் யார் எந்த ஆயில் எடுக்கிறது அப்படின்றது கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் குடிச்சு லூஸ் மோஷன் ஆயிருக்கும். யார் யார் எந்தெந்த எண்ணெயை குடிக்கலாம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் குடிக்க சொல்லியிருந்தோம் நிறைய பேர். ஸோ தேங்காய் எண்ணெய் யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, நீங்கள் எல்லாருமே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் குடிச்சிட்டு 2 கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிக்கோங்க. குடித்த கையோடு வாக்கிங் போகணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய். நெய் வந்து 3 ஸ்பூன் குடிக்கிறது. 3 டீஸ்பூன் குடிங்க, தேங்காய் நெய் 3 டீஸ்பூன் குடிங்க, டேபிள் ஸ்பூன் கிடையாது. 3 டீஸ்பூன் வந்து நெய் உருக்கி குடிங்க. உருக்காமல் என்றைக்குமே நெய் குடிக்கக்கூடாது. யாரெல்லாம் நெய் குடிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்கின் க்ளோவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பசி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ரத்தம் இல்லைன்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஆக்ட் அப்போ ஃபீமேலுக்கு வந்து லூப்ரிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, மேலுக்கு வந்து ஸ்போமோட மொட்டிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு ரொம்ப மறதி இருக்குது, நரம்பு தளர்ச்சி இருக்குது, நர்வ் வீக்னஸ் இருக்குது, தலைவலி வருது, இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ குடிக்கலாம். மைக்ரைன் இருக்கிறவங்க கீ எடுத்துக்காதீங்க. கீ குடித்த கையோட சேம் 2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது, சுடுதண்ணி மட்டும்தான் குடிக்கணும். குடித்த கையோட வாக்கிங் போக ஆரம்பிச்சிடணும். 2 ஸ்பூன் பட்டர் சாப்பிடுங்க. பட்டர் யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் கம்ப்ளைண்ட், நான் சாப்பிட்டு கையோட வந்து மோஷன் போயிடுவேன், சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸில் எனக்கு லூஸ் மோஷன் போகுது, சாப்பிட்டாலே நெஞ்செல்லாம் எரியுது, தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் எரியுது, வயிறு உப்புசமாக இருக்குது, வயிறு வந்து ஊதுது, இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா, அவங்க எல்லாமே வந்து பட்டர் சாப்பிட்லாம். அதே மாதிரி எனக்கு மோஷன் போகும்போது எரிச்சலாக இருக்குது, மோஷன் போகிற இடத்துல வெடிப்பு மாதிரி இருக்குது, மோஷன் போகிற இடத்துல கொஞ்சோண்டு வெளியே வந்த மாதிரிக்கு ஒரு சதை, இப்படின்னு சொல்கிறவங்களும் பட்டர் சாப்பிட்லாம். அப்புறம் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் பட்டர் சாப்பிட்லாம். பட்டர் சாப்பிட்ட கையோட சுடுதண்ணி குடிக்கணும். சுடுதண்ணி குடித்த கையோட வாக்கிங் போகணும் கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் யார் குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஜென்ரலாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ப்ராப்ளம், எனி டைப் ஆஃப் பீரியட்ஸ் ப்ராப்ளம், எனக்கு பீரியட்ஸ் வரல, பீரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, பீரியட்ஸ் வந்து 10 நாள் வருது, 10 நாள் ஸ்பாட்டிங் ஆகுது, பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பெயினாக இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் 2 நாள் தான் வருது, இந்த மாதிரி சொல்கிறவங்க, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு பிசிஓடி இருக்குது, எனக்கு வந்து எக் க்ரோத் வந்து ஒழுங்காக இல்லை, எனக்கு வந்து ஓவரியே இல்லைன்ட்டாங்க, லைக் ஓவரி இருந்து திடீர்னு ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஓவரி இல்லைன்ட்டு ஒரு சில கேஸில் வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லெண்ணெய் குடிங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிங்க, ஓகேங்களா? குடித்த கையோட 2 கிளாஸ் சுடுதண்ணி குடிங்க. அதே மாதிரி கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களும் நல்லெண்ணெய் குடிக்கலாம். யார் இதை அவாய்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி எனக்கு ஈஸியாக பிடிக்கும்னு சொல்கிறவங்க நல்லெண்ணெய் குடிக்காதீங்க. நீங்கள்லாம் கீக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் குடித்தாலும், லைக் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பட்டர், கீ, நாங்கள் சொன்ன இது 4 நீங்கள் எதில் சாப்பிட்டாலுமே கம்பல்சரி 2 கிளாஸ் வார்ம் வாட்டர்ன்றது குடிக்கணும். கம்பல்சரி 1/2 ஹவர் வாக்கிங்றது போடணும். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணியே ஆகணும். எதிர்பார்க்காததோடு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குது, பட் இதெல்லாம் நான் குடித்தா எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறாதான்னு நினைக்கிறவங்க எங்கள் கிட்டே ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்லித்தருவோம். தேங்க்யூ.